உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. உங்களுக்கு முன்பே கூறியது போல இன்று ரைட்டர் மாடல் 1க்கான பிராக்டிக்கல் டெக்ஸ்ட் உங்கள் அனைவருக்கும் நடத்தப்படும். இந்த பிராக்டிக்கல் டெக்ஸ்டில் உங்களிடம் பல கேள்விகள் கேட்கப்படும். அவற்றுக்கான விடையை பிராக்டிக்கலாக உங்கள் கம்ப்யூட்டர்ஸில் காட்ட வேண்டும். இந்த டெஸ்டுக்கான விதிமுறைகளை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பிராக்டிக்கல் டெக்ஸ்ட் ஆகும். பல ஆப்ஷன்ஸை ஒன்றன் பின் ஒன்றாக காட்டுமாறு நீங்கள் கேட்கப்படுவீர்கள். இந்த டெஸ்டுக்கான நேரம் 45 நிமிடங்கள். உங்களிடம் கேட்கப்படும் எல்லா கேள்விகளுக்கும் அது எப்படி செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு பின்னர் காட்டப்படும். அதை கொண்டு நீங்கள் செய்திருப்பது சரியா தவறா என்பதை புரிந்து கொள்ள முடியும். இது உங்கள் பதிலோடு ஒப்பிட்டு பார்க்க உங்களுக்கு உதவும். உங்கள் விடை தவறு என்று நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் சரியான விடையை பார்த்து அந்த ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் இப்போது டெக்ஸ்டை தொடங்குவோம். கீழ்கண்ட லைனை டைப் செய்யுங்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா கம்ப்யூட்டர்ஸை சிறந்த முறையில் கற்க உதவி செய்கிறது. அடுத்து இந்த லைனை உங்கள் பேஜில் 10 முறை தோன்றுமாறு செய்து உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். இந்த லைன் எல்லாம் நியூ லைன்ஸாக வர வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாருங்கள், நம் வீடியோவை பார்த்து சரியான விடையை தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் காப்பி மற்றும் பேஸ்டுக்கான கரெக்ட் மெத்தட் என்ன என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் கம்ப்யூட்டர் சிக்ஷா ஷோஸ் யூ எ பெட்டர் வே ஆஃப் லேர்னிங் கம்ப்யூட்டர்ஸ் என்ற டெக்ஸ்டை நம் மவுஸை பயன்படுத்தி முதலில் நாம் செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு இதனை நாம் காப்பி செய்யவும். காப்பி செய்வதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் சி ஆகும். நாம் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் பாயிண்டர் ஆனது அடுத்த லைனுக்கு வந்துவிடும். பிறகு நாம் இங்கு பேஸ்ட் செய்வதற்கு கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற பட்டனை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் நாம் காப்பி செய்த டெக்ஸ்ட் ஆனது கீ பக்கத்தில் பேஸ்ட் ஆகிவிடும். இதேபோன்று நாம் எத்தனை முறை கண்ட்ரோல் பிளஸ் வி கண்ட்ரோல் பிளஸ் வி என்று பிரஸ் பண்ணுகிறோமோ அத்தனை முறையும் நமது ரைட்டர் பேஜில் டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். ஃபாண்ட் நேம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? டெக்ஸ்டின் ரைட்டிங் ஸ்டைலை மாற்றுவதற்கு ஃபாண்ட் நேம் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது நீங்கள் தொடர்ந்து முதல் லைனில் எழுத்துக்களை மாற்றி காட்டுங்கள். வாருங்கள், இப்போது நாம் வீடியோவை பார்த்து சரியான விடையை தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்டின் ஸ்டைலை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தியோ அல்லது ஏரோ கீகளை பயன்படுத்தியோ முதலில் செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபாண்ட் ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல ஆப்ஷன்கள் இருக்கும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது
ஃபாண்டின் ஸ்டைல் மாறியிருக்கும். ஃபாண்ட் சைஸ் எதற்கு பயன்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? நம்முடைய டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் சைஸை கூட்டவோ அல்லது குறைக்கவோ ஃபாண்ட் சைஸ் ஆப்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது நீங்கள் அனைவரும் இரண்டாவது லைனின் 16 முதல் 20 வரையுள்ள ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் சைஸை செலக்ட் செய்து இரண்டாவது லைனின் டெக்ஸ்ட் சைஸை மாற்றுங்கள். வாருங்கள், நாம் வீடியோவை பார்த்து சரியான விடையை தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்டின் சைஸை இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் செய்வது எவ்வாறு என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபான்ட் சைஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல நம்பர்ஸ்கள் தோன்றும். அதில் நம் தேவைக்கேற்ப ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஃபாண்டின் சைஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். மேலும் அதே போன்று மற்றொரு நம்பர்ஸை செலக்ட் செய்தால் ஃபாண்டின் சைஸ் ஆனது டிக்ரீஸ் ஆகும். போல்ட் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று நீங்கள் கூற முடியுமா? உங்கள் டெக்ஸ்ட் ஆனது திக்கர் மற்றும் டார்க்கர் ஆக தோற்றமளிக்க போல்ட் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது நீங்கள் அனைவரும் மூன்றாவது லைனை போல்ட் செய்யுங்கள். போல்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்பதையும் கூட கூறுங்கள். வாருங்கள், இப்போது நாம் வீடியோவை பார்த்து சரியான விடையை தெரிந்து கொள்வோம். டெக்ஸ்டை போல்ட் செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டெக்ஸ்டை எவ்வாறு போல்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஃபார்மேட் பாரில் உள்ள போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது டெக்ஸ்ட் ஆனது போல்ட் ஆகிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் பி ஆகும். இட்டாலிக்ஸ் ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் எழுதிய டைட்டில்டாக தெரிவதற்காக இட்டாலிக் ஆப்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது தொடர்ந்து நான்காவது லைனை இட்டாலிக்ஸ் ஆக தோன்ற செய்யுங்கள். வாருங்கள், நாம் இப்போது வீடியோவை பார்த்து சரியான விடையை தெரிந்து கொள்வோம். நீங்கள் தவறு செய்திருந்தால் வீடியோவை பார்த்து தவறை திருத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் இட்டாலிக் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள இட்டாலிக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது டெக்ஸ்ட் ஆனது இட்டாலிக்காக மாறிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஐ ஆகும். அண்டர்லைன் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் ஹைலைட்டிங் செய்ய விரும்பும் டெக்ஸ்டின் கீழே ஒரு லைனை உருவாக்குவதற்கு அண்டர்லைன் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது ஐந்தாவது லைனை அண்டர்லைன் பண்ணி காட்டுங்கள். வாருங்கள், நாம் வீடியோவை பார்த்து சரியான விடையை தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் அண்டர்லைன் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி
Writer page ல் உள்ள text ஐ select செய்யவும். பிறகு format bar ல் உள்ள underline என்ற option ல் click செய்யவும். Click செய்தவுடன் நமது text ஆனது underline ஆகிவிடும். இதற்கான shortcut command என்பது Ctrl plus U ஆகும். Alignment ஏன் பயன்படுத்த படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? அலைன்மெண்டில் எத்தனை வகைகள் உள்ளன என்றும் கூட கூறுங்கள். ரைட்டர் பேஜில் டெக்ஸ்ட் லைன்ஸை முறையாக செட் செய்வதற்கு அலைன்மெண்ட் ஆப்ஷன் உதவுகிறது. அலைன்மெண்டில் நான்கு வகைகள் உள்ளன. லெஃப்ட், ரைட், சென்டர் மற்றும் ஜஸ்டிஃபை. இப்போது ஆறாவது லைனை சென்டர் அலைண்டாக காட்டுங்கள். அடுத்து ஏழாவது லைனை ரைட் அலைன் செய்து உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். வாருங்கள், நாம் வீடியோவை பார்த்து சரியான விடையை தெரிந்து கொள்வோம். ஒருவேளை உங்கள் விடை தவறாக இருந்தால் அதனை திருத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் சென்டர் அலைன்மெண்ட் மற்றும் ரைட் அலைன்மெண்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். மேலும் அடுத்த லைனில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து பிறகு நாம் ஃபார்மேட் பாரில் உள்ள சென்டர் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டெக்ஸ்ட் ஆனது சென்டராக வந்துவிடும். மேலும் அடுத்த லைனில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள ரைட் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டெக்ஸ்ட் ஆனது ரைட் அலைன்மெண்டாக மாறிவிடும். ஃபாண்ட் கலரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நாம் விரும்பும் கலரில் நம்முடைய டெக்ஸ்டை தோன்ற செய்வதற்கு ஃபாண்ட் கலரை பயன்படுத்துகிறோம். தொடர்ந்து ஃபாண்ட் கலரின் மாற்றத்தை எட்டாவது லைனில் காட்டுங்கள். வாருங்கள், நாம் வீடியோவை பார்த்து சரியான விடையை தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்ட் கலர் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபாண்ட் கலர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல கலர்ஸ் தோன்றும். நம் தேவைக்கேற்ப கலரை செலக்ட் செய்தவுடன் ஃபாண்டின் கலரானது மாறிவிடும். நாம் ஹைலைட்டிங் கலரை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்டின் பேக்ரவுண்ட் கலரை மாற்றுவதற்கு ஹைலைட்டிங் கலர் என்ற ஆப்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆப்ஷனால் நீங்கள் டைப் செய்த இடம் வரையில் டெக்ஸ்டின் அல்லது பேராகிராஃபின் பேக்ரவுண்ட் கலரை உங்களால் மாற்ற முடியும். அடுத்து ஒன்பதாவது லைனை ஹைலைட்டிங் செய்து அதனை காட்டுங்கள். வாருங்கள், இப்போது நாம் வீடியோவை பார்த்து சரியான விடையை தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் ஹைலைட்டிங் கலர்ஸ் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள ஹைலைட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல கலர் பாக்ஸ்கள் தோன்றும். நம் தேவைக்கேற்ப கலரை கிளிக் செய்தவுடன் டெக்ஸ்ட் ஆனது ஹைலைட்டிங் கலராக மாறிவிடும். பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷன் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் லைன் அல்லது பேராகிராஃப் அல்லது ஃபுல் பேஜின் பேக்ரவுண்ட் கலரை மாற்றுவதற்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை பயன்படுத்த முடியும். இப்போது பத்தாவது லைனில் மாற்றிய பேக்ரவுண்ட் கலரை காட்டுங்கள்.
வாருங்கள், நாம் இப்போது வீடியோவை பார்த்து சரியான விடையை தெரிந்து கரெக்ஷன் செய்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள பேக்ரவுண்ட் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அதில் பல கலர்ஸ் தோன்றும். நம் தேவைக்கேற்ப கலரை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டெக்ஸ்ட் ஆனது பேக்ரவுண்ட் கலராக மாறிவிடும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபைலை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுங்கள். உங்கள் ஃபைலுக்கு உங்கள் பெயரோடு பிராக்டிக்கல் டெக்ஸ்ட் என்று பெயர் கொடுத்து சேவ் செய்யுங்கள். உதாரணமாக கம்ப்யூட்டர் சிக்ஷா பிராக்டிக்கல் டெஸ்ட். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலை எவ்வாறு சேவ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அதில் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அட்ரஸ் பாரில் டெஸ்க்டாப் என்ற ஆப்ஷன்கள் ஏற்கனவே செலக்ட் ஆகியிருக்கும். பிறகு ஃபைல் நேமில் நாம் ஃபைல் நேமை டைப் செய்யவும். இதில் கம்ப்யூட்டர் சிக்ஷா பிராக்டிக்கல் டெஸ்ட் 1 என்று டைப் செய்யவும். பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃபைலானது சேவ் ஆகியிருக்கும். நமது டைட்டில் பாரில் பார்த்தால் கம்ப்யூட்டர் சிக்ஷா பிராக்டிக்கல் டெக்ஸ்ட் 1 என்று ஃபைல் நேம் ஆனது இருக்கும். இப்போது வீடியோவை பார்த்து கரெக்ட் மெத்தடை தெரிந்து கொண்டு உங்கள் ஃபைலை PDF ஆக கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலை எவ்வாறு PDFக்கு கன்வெர்ட் பண்ணுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மறுபடியும் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் ஃபைல் நேம் என்ற இடத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஃபைலானது PDF ஃபைலுக்கு கன்வெர்ட் ஆகிவிடும். மேலும் நம் ரைட்டர் ஃபைலை மினிமைஸ் செய்துவிட்டு நாம் கன்வெர்ட் செய்த PDF ஃபைலானது டெஸ்க்டாப்பில் இருக்கும். இதனை நமது மவுஸை பயன்படுத்தி டபுள் கிளிக் செய்தவுடன் PDF ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இப்போது இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். உங்கள் ஃபைல் ஆனது டெஸ்க்டாப்பில் ரைட்டர் மற்றும் PDF ஃபார்மெட் இரண்டிலும் சேவ் பண்ணப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் நீங்கள் ஒரு ரைட்டர் டெஸ்ட் எழுத வேண்டும். கேள்விகள் மல்டிபிள் சாய்ஸ் டைப்பில் இருக்கும். அதில் ஒவ்வொரு கேள்விக்கும் 4 பாசிபிள் ஆன்சர் இருக்கும். நீங்கள் சரியான விடையை டிக் செய்ய வேண்டும். ரைட்டர் டெஸ்டுக்கு பிறகு ரைட்டர் 2 மாடியூல் ஆரம்பமாகும். அதில் நீங்கள் ரைட்டரை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை